ஸ்டார்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி கிணமா வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, வந்து இந்த மாதிரி ஓட்டர் ஐடிக்கு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, நீங்கள் வந்து உங்களோட ப்ரூஃப் எதனா வச்சுதாங்க அப்படின்னு சொல்லலை, ஆதார் ஐடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அப்போ பார்த்தா இந்த மாதிரி பழைய அட்ரஸ், அதாவது வேணுமா வேறு ஒரு அட்ரஸ் போட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, இது என்னோடய பழைய அட்ரஸ் அப்படிங்கம்மா சொல்கிறாங்க. டக்குன்னு அட்மிட் அப்டேட் பண்ண பாருங்கள், இது அப்படியே வச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லட்சுமி வந்து, பழைய அட்ரஸ்ஸா, அப்போ அது கண்டிப்பாக நம்ம அப்பா வீடு அட்ரஸாக தான் இருக்கும், நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டா. நெக்ஸ்ட் டைம்ல வந்து மறுநாள் காலையில் போயிடுது, எப்போது போகிற சமயத்தை விட இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்புறேன், ஏன்னா லட்சுமி இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அவள் சொல்கிறான், ஆமாம்மா அந்த மாதிரி எனக்கு ஹோம் ஒர்க் நிறையா இருக்குமா, நான் ஸ்கூலில் போய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதே மாதிரி குமார் அங்கிளோட ஆட்டோவில் போயிட்டு இறங்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறா, நான் வந்து இங்கே இறங்கிக்கிறேன் மாமா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடா. நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவள் அப்படியே ஒவ்வொரு இடமா தேடி வரா, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு வரா, இந்த இடத்துல செங்குனுக்குள்ள இருக்கு ஈவனுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க அந்தந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கிளம்ப வந்து அவங்க அத்தையிட்ட ஃபோன் போட்டு புலம்புறாங்க, அந்த மாதிரி லட்சுமி என்னதான் பண்ணுறான்னு தெரில, என்னென்னமோ புதுசு புதுசாக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு வா, கனமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லலை. எல்லாரும் இருக்கையில் இந்த மாதிரி கனமாக சொல்கிறாங்க, லட்சுமி இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அக்கிலம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் நீ இன்னும் பொறுமையாக இருக்கீங்க, உண்மையை சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்க முடியும், என்னால் முடியலை, நானும் சொல்ல போகிறேன் அப்படிங்கமா சொல்கிறாங்க. அப்பா இங்கேருந்து பாரதி வந்துடுறாங்க, வந்து எந்த உண்மையை சொல்ல போகிறேன், நான் அப்பா இல்லையே அந்த விஷயத்த தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னமோ பேசுகிறாங்க. அப்போ உடனே கனமாக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, டக்குன்னு அழுகையே வந்துடுது. இந்த சமயத்தில் லட்சுமி கரெக்டாக அந்த மாதிரி இது பாரதி அங்கிளோட வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வந்துடுறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறனால அப்கமிங்ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.